நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசூடன். ராகுல் பதவி பறிப்பு. இனி தேர்தலில் போட்டி போட முடியாது. அஸ்தமனம் ஆகிறதா ராகுல் அவர்களுடைய அரசியல் வாழ்வு? நீங்கள் இந்த செய்தியை இன்றைக்கி கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா டிவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நேரலையிலே ஒளிபரப்பு செஞ்சாங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவருடைய கருத்துக்கள்லாம் கேட்டாங்க. அது தந்தி டிவியாக இருக்கட்டும், அதை தாண்டி பாலிமராக இருக்கட்டும், அதை தாண்டி புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எல்லா டிவியும் அதை தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க. அந்த டிவியில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுக்கு கருத்து தெரிவிக்க மாட்டாங்களோ அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தி அவருடைய பதவி பறிப்புக்கு கருத்து தெரிவித்தார்கள். ஸோ சட்டம் என்ன சொல்லுது? மோடி அவர்கள் இனி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கு எதிராக போட்டி போடவே கூடாது என்று சூழ்ச்சியின் காரணமாகத்தான் பதவியை பறித்திருக்கின்றாரா? அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் 2024 ராகுல் இல்லாத தேர்தலா? நோ சான்ஸ் அப்படின்னு வேற சொல்லியிருக்கின்றார். எதற்காக ராகுல் அவர்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் ஆசைப்படுகின்றார்? எல்லாவற்றையும் விரிவாகவே பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. அதை தாண்டி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கிட்டையும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. முதலாவதாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடி சமூகத்தை இழிவாக பேசிட்டாரு. ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருடன்கள் என்ற போர்வையில் பேசிட்டாரு அப்படின்ற வழக்கு புர்ணேஷ் என்ற அவரும் மோடி சமூகத்தை சார்ந்தவர் தான். குஜராத் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க அந்த வழக்கில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்ததோ தீர்ப்பு 2 சிறை. ஸோ இந்த 2 சிறை விதிக்கப்பட்டாலும் ராகுல் காந்தி அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரு 30 அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஸோ இப்போ ராகுல் காந்தியை பொறுத்து வரைக்கும் தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதனால அவர் எம்பியாக தொடரலாம் அப்படின்னு பேசப்பட்டது. காங்கிரஸ் அதற்கு முன்பாகவே ஒரு முடிவும் எடுத்தது. நாம் காலையிலே அதை சொல்லியிருந்தோம். கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டாம், நம்ம மேல்முறையீட்டுக்கு போய் நீதிமன்றமானது என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நாம் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், அதனால் இந்த செஷன் வரைக்கும் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார் என்று சொன்னாங்க. ஆனால் திடீரென ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற செயலாளர் அவர்கள் வந்து திடீரென ராகுல் காந்தி அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது, சூரத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையாக காட்டி அவருடைய பதவி எம்பி பதவி பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு, பிரதமர் அலுவலகத்துக்கு, தேர்தல் கமிஷனுக்கு, இப்படி 3 இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிட்டாரு. ஆகையினால இந்த 3 துறையை சார்ந்த செயலாளர்கள் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவையெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரெஷில் ரிலீஸ் ஆன பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஏன்பா அதிமுக கூடமாக வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறித்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அப்படின்னு சொல்லும்பொழுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறதோ, சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதிமுக ஆதரிக்குது என்று சொன்ன நம்முடைய வைகை செல்வன் என்று நினைக்கிறேன் தன் கருத்தை பதிவிட்டார். அதையும் தாண்டி ராகுல் காந்திக்கு 30 அவகாசம் தந்திருப்பதனால இன்னும் பதவி பறிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா கால அவகாசமானது விட்டிருக்கலாம், நம்ம ராகுல் காந்தி அவருடைய கருத்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து அதிமுக சார்பில் சொன்னாங்க. ஆனால் கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி, கேஎஸ் அழகிரி அவர்களாக இருந்தாலும் சரி, திருநாவுக்கரசு எம்பி இருக்கின்ற அவராக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, தொல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, அதோட சுமன் சி ராமன் அவர்களாக இருந்தாலும் சரி, இது கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக பதவியை பறித்திருப்பது எதை உணர்த்துக்குது என்று கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி போட வைக்கக்கூடாது. ஏன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா தண்டனை பெற்றவர்கள் யாருமே வந்து 6 போட்டி போட முடியாது தேர்தலில். அதனால் இப்பொழுதே அவரை குற்றவாளியாக மக்கள் மத்தியில் காட்டிவிட வேண்டும் அப்படின்னு அவசரப்பட்டு மோடி அவர்கள் ஜனநாயக படுகொலையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுக்கு அடுத்த தலைவியாக வரப்போகிறவங்க யாருன்னு கேட்டிங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜோதிமணி அவர்கள் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்ற இந்த தருணத்தில் சட்டம் என்ன சொல்லுது? அதாவது ஒரு தண்டனையை கூட நீதிமன்றமானது நிறுத்தி வைத்துவிடும், ஆனால் தீர்ப்பை எப்போதுமே நிறுத்தி வைக்க மாட்டாங்க. சுமன் சி ராமன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா
ஒன்றும் இல்லைங்க, ராகுல் காந்திக்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது 30 நாளைக்கு. அதனால் அவர் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்காமல் வெளியிலிருந்து மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போனால் கூட இவரை தகுதி நீக்கம் செய்திருக்காங்க இல்லையா, அது செல்லாது என்று அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சுமந்தி ராமன் அவர்கள் சொல்கிறாரு. அதை தாண்டி மூத்த நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்ற வள்ளிநாயகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பா தண்டனையை வேண்டுமானால் நிறுத்தி வைக்கலாம், நீங்கள் சிறைக்கு போக வேண்டாம், மேல்முறையீடு பண்ணிக்கங்க அப்படின்னு நிறுத்தி வைக்கலாம், ஆனால் எங்குமே நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பை நிறுத்தி வைக்கல. தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது, ராகுல் காந்தி குற்றவாளி, 2 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தண்டனையையும் நிறுத்தி வைத்து தீர்ப்பையும் நிறுத்தி வைத்தார்கள் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற செயலாளர் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என்று சொல்லலாம். ஆனால் இங்கே தீர்ப்பை எந்த நீதிமன்றமும் நிறுத்தி வைக்கல, சூரத் நீதிமன்றம் குறிப்பா தீர்ப்பை நிறுத்தி வைக்கல, தண்டனையை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ராகுல் அவர்களே, நீங்க குற்றவாளி என்பதை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்க குற்றவாளி என்பதை நான் நிறுத்தி வைக்கிறேன் 30 நாளைக்கு, நீங்க வேண்டுமானா போய் மேல்முறையீடு பண்ணிக்கங்க அப்படின்னு நீதியரசர் எங்கும் சொல்லல. நீங்க குற்றவாளி தான், ஆனால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்க பாருங்க, அதுக்கு மேல்முறையீடு பண்ணுவதற்காக 30 நாளைக்கு உங்களுக்கு அவகாசம் தரேன், அவ்வளவுதான், அந்த தண்டனை மட்டும்தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கும் ராகுல் காந்தி குற்றவாளி தான். அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 102(8) உள்ள பிரிவு 1, அதுக்கப்புறம் சப் டிவிஷன் வந்து இ, இந்த அடிப்படையில் பாராளுமன்ற செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறாங்க. அண்ணாமலை சொன்ன விஷயத்தை உங்களுக்கு அப்படியே சொன்னோம்னா மோடி என்ன ஆசைப்படுறார் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை அவர்கள் திருநெல்வேலியில் போய் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசிட்டு வருகின்ற போது பாராளுமன்ற செயலாளர் அவர்களால் ராகுல் காந்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார், அவர் இப்போ முன்னாள் எம்பி ஆயிட்டார், ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது, ராகுல் காந்திக்கும் ஒரே சட்டம்தான், சாமானிய மக்களுக்கும் ஒரே சட்டம்தான், சட்டத்தின்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கடந்த காலங்களில் லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து சமாஜ்வாதி பார்ட்டியில் ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்காபாத் எம்பி இருக்கின்றார், அவருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டமானது செயல்பட்டிருக்குது. இது இந்திரா காந்தியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம், ஏதோ நேரு குடும்பத்திலேருந்து நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு மட்டும் சட்டம் என்ன தப்பாக செஞ்சிட்ட மாதிரி சொல்கிறீங்க. அதனால் ராகுல் காந்தியுடைய பதவி பறித்தது சரியானது தான், சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிருக்கிறதுக்கண்டு யாரும் மோடிலாம் செய்யலை அப்படின்றத தெளிவுபடுத்தி, ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலில் போட்டி போடக்கூடாது என்ற உள்நோக்கத்தில் தானே இந்த மாதிரி அவருடைய பதவியை பறிச்சிருக்கீங்க. இப்போ எம்பி பதவி பறிச்சதும் இல்லாமல் அவர் 2 வருஷம் தண்டனை பெற்ற குற்றவாளி என்பதை தான் நீங்கள் இந்தியாவுக்கு தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏங்க நீதிமன்றம் சொன்னதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி இருப்பாருங்க, எப்படிங்க பின்ன எப்படி நாங்கள் வெற்றி பெறது, ஒன்றும் இல்லை, வயநாடு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நின்று வெற்றி பெற்றார், அந்த தொகுதிக்கு போய் ராகுல் காந்தி என்ன பேசினார் அது எவ்வளோ சர்ச்சையாச்சு, அதற்கு பிறகு அவரால் அங்கே போக முடிஞ்சதா போல. அதனால் 2014 ஒரு ஸ்லோகத்தை எடுத்தார், 2019 ஒரு ஸ்லோகத்தை கையில் எடுத்தார், இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை கையில் எடுப்பார். இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு அம்பாசிடரு, அவர் பிரச்சாரம் பண்ணவோ அவர் பேசவோ செய்தால் பாஜக பயங்கரமாக வெற்றி பெறும். அதனால் ராகுல் இல்லாத நாடாளுமன்ற தேர்தலே கிடையாதுங்க, அவர் இருப்பாருங்க, ஆனால் அவர் போய் மேல்முறையீட்டுக்கு போக போகிறாரு, நீதிமன்றம் என்ன சொல்லுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுடைய தெரிந்த முகமாக ஒரே ஆளாக இருப்பது ராகுல் காந்தி மட்டும்தான், அவர் இல்லை என்றால் யாரை முன்னிறுத்தி எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்கும், அரவிந்த் கெஜ்ரிவாலா, அரவிந்த் கெஜ்ரிவாலா காங்கிரஸ் ஏற்றுக்குமா? அதனால் மக்களிடையே பிரபலம் அடையாத பிரியங்கா காந்தியை கூட வச்சு முன்னிறுத்தி காங்கிரஸ் ஆனது தேர்தலை சந்திக்கிட்டோம், ஆனால் ராகுல் காந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்கிறது. பாரத் ஜோடா யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி போனதுக்கப்புறம் ராகுல் காந்தி அறியப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறாரு, அதோட லண்டன் வரைக்கும் அவர் போய் பேசிட்டு வந்த விஷயங்கள் வந்து இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரிகள் இல்லாத இருக்காங்க பார், அவங்களுடைய கருத்தை கவர்ந்திருக்கிறது. அதனால் பேசப்படுகின்ற தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி தேர்தலில் போட்டிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி அவசர அவசரமாக 30 நாள் அவகாசம் இருந்தாலும் அவசர அவசரமாக அவருடைய எம்பி பதவியை பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு
அரசியல் விமர்சனங்கள் என்று சொல்லிக்கிட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்களே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி இல்லை என்றால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளரா? ஃபருக் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கலாம், ஆனால் அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கொள்வாரா? மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்வாரா? அதனால் எல்லோரும் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும், தான் வந்து கிங் மேக்கராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தப்பு கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி அளவுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களை திமுக காரங்க வச்சு பார்க்குறாங்கன்ற போது நமக்கு அரசியல் என்னடா இப்படி போயிட்டுருக்குது என்று என்ன தோன்றுகிறது? உங்களுக்கு சொல்லுங்கள், ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவியை பறித்தது அவசரகதியா இல்லை சட்டப்பூர்வமானதா? இல்லை ராகுல் காந்தி இருந்தால் மோடி அவர்கள் வெற்றி பெறுவது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லையா? ராகுல் காந்தியை பார்த்து மோடி அவர்கள் பயந்து விட்டாரா? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் அதான் சொல்கிறாங்க. உண்மையாகவே பிஜேபி காங்கிரஸ் டப்பு கொடுக்கின்ற அளவுக்கு தான் கட்டமைப்பு இருக்கிறதா? ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் எழுந்து வந்து விட்டால் இனி எதிர்காலமே பாஜக கிடையாதா? உங்கள் கருத்து தான் மிக முக்கியமானது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 12 மாதங்களோ 13 மாதங்களோ தான் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு. அதற்குள்ளாக ராகுல் காந்தி அவர்கள் மேல்முறையீடு போய் அந்த விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டு ராகுல் காந்தி குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன் சொல்லுங்கள், 2019 இந்த மோடி என்ற பெயர் வைத்திருக்கவங்கெல்லாம் பொதுவாக திடுகளாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு பேசினது கர்நாடகாவில் 2019. ஆனால் தீர்ப்பு வந்தது 2019 to 2023, 4 வருடங்கள் அதாவது 5 வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஆனால் மேல்முறையீட்டு தீர்ப்பு மட்டும் 1.5 வருஷத்துலேயோ அல்லது 13 மாதத்துலேயோ வந்துடுமா? அதற்குள்ளாக பாஜக ஒத்துழைப்பு தந்தோ அதை அடுத்தடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விரைவாக தீர்ப்பு சொல்லி முடிச்சிருவாங்களா? அதெல்லாம் சாத்தியக்கூறுங்கள் தானா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி அவர்கள் சீக்கிரமாக தீர்ப்பை சொல்லி முடிக்கலையா, அந்த மாதிரி ராகுல் காந்திக்கும் தீர்ப்பை சொல்லி முடிப்பாங்க. ஆனால் குமாரசாமி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு தந்த தீர்ப்பு தற்காலிகமானது தான், ஆனால் கடைசியில் என்னவாச்சு? அந்த மாதிரி இது அவசர கதியில் நடத்த மாட்டாங்க. அப்படி அவசர கதியில் நடத்தினாங்கன்னா அது பிஜேபியுடைய தோல்வியாக கருதப்படும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று. உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.